வணக்கம் மாணவர்களே, கணக்கு இனி ரொம்ப ஈஸி. நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த கணித எண்கள் தமிழ் எழுத்துக்கள்ல இருந்துதான் உருவாகி இருக்கு. கா, ஊ, நா, சா, ரூ, சா, ஏ, ஆ, கு. இந்த தமிழ் எழுத்துக்கள் கணித எண்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இந்த தமிழ் எண்களை நினைவுல வைத்துக்கொள்ள நான் ஒரு எளிமையான வாக்கியம் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். கூட சேர்ந்து சொல்றீங்களா? கடலை உருண்டையை நன்றாக சப்பி ருசிச்சு சாப்பிட்டால் என்ன அருமை கூறு. இந்த வாக்கியத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உள்ள முதல் எழுத்துக்கள் நமக்கு தமிழ் எண்களை ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்க உதவியா இருக்கும். இப்ப தமிழ் எண்களை பத்தி நான் சொல்லிட்டேன், கணித எண்களை பத்தி நம்ம டீச்சர் சொல்லித்தர போறாங்க, கவனிக்கலாமா? நமக்கு கண்கள் எவ்வளவு முக்கியம் இல்லையா? நம்ம எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நம்மளோட கண்கள் தான் பயன்படுது. அதே மாதிரி கணக்க பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு எண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அந்த எண்களை பத்தி நாம பார்க்க போறோம். 1, 8, 8, 8, 9, 9. இப்ப நம்ம பார்த்தது எண் உரு. அந்த எண் எப்படி இருக்குன்னு இப்ப எல்லாரும் பாத்துக்கிட்டீங்க இல்லையா? இப்ப இதுக்கான எண்ணிக்கையை நாம பார்க்க போறோம். என்ன? முதல்ல 1, 1, 1 இதுதான் 1. அடுத்தது 2. இப்ப 2 குச்சிகளை எடுக்கணும். 1, 2. அடுத்தது 3. அப்ப 3 குச்சிகள் எடுக்கணும். 1, 2, 3. 3 குச்சிகள் இருக்கா? அடுத்தது 4. 1, 2, 3, 4. 4 குச்சிகள் எடுத்துட்டோம். அடுத்தது 5. 1, 2, 3, 4, 5. 5 குச்சிகள். அடுத்தது 6. 1, 2, 3, 4, 5, 6. 6 குச்சிகள் எடுத்தாச்சு. அடுத்தது 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 குச்சிகளை எடுத்துட்டோம். அடுத்தது 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அடுத்தது 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 குச்சிகளை எடுத்தாச்சு. இப்போ எண் உருவம் எண்ணிக்கை நீங்க பாத்துட்டீங்க இல்லையா? இப்போ நீங்களே பொருத்தணும். நான் வந்து எண் உருவை நான் வைப்பேன், நீங்க என்ன செய்யணும்? எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கை எண் இருக்கோ அதுக்கான எண்ணிக்கை எடுத்து வைக்கணும். நீ எடுமா? இதுல வைக்கணும், இந்த கப்ல. என்ன சொல்லு? 1. இங்க எத்தனை குச்சி வச்சிருக்காவ? 1. சரியா வச்சுட்டா. சரி, நீ வை பாப்போம். இது என்ன எண்ணூறு? 3. 3 வை பாப்போம். இதுல 3 குச்சிகளை வை. இதுல ரொம்ப சரியா வச்சுட்டா. 1, 2, 3 குச்சிகளை சரியா வச்சுட்டா. இது இன்னொன்னு வச்சு பாக்கலாமா, ரைட்டா வைக்கிறாள்னு. இது என்ன எண்ணூறு? 5. நீ வை பாப்போம் சொல்லு. 1, 2, 3, 4. குச்சிகளை மிக சரியா வச்சுட்டேன்.
இங்க என் கையில என்ன இருக்கு பாருங்க, ஐஸ் குச்சி இருக்கு. இப்ப அந்த ஐஸ் குச்சி உங்களுக்கு கொடுப்பேன், உங்க டீ கப்ல என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஐஸ் குச்ச வைக்கணும். ஓகே, நீங்க எடுங்க. என்ன எண்ணெய் இருக்கல்ல? அந்தாங்க. ஓகே, நீங்க அத்த கப் எடுத்துக்க எடுங்க. இந்தாங்க. நீங்க எடுங்க அத்த கப் பாருங்க. நீங்க அத்தை எடுங்க. என்ன என்ன அப்புறம் தாங்க கல்ல கொஞ்சம் நீங்க அத்தை எடுங்க. நீங்க அத்தை சொல்லுங்க. ஓகே விக்ரம், நீங்க அத்தை சொல்லுங்க. எடுத்துங்க. என்னதுங்க கடைசியா கப் இருக்கு விக்ரம், நீங்க என்ன பாருங்க. ஓ, எல்லா குச்சி வச்சாச்சா? ஐயோ, நான் மறந்துட்டேனே, இங்க ஒரு கப் இருக்கு. இந்த கப்புக்கு ஐஸ் ஐஸ் குச்சி வைங்க. ஐஸ் குச்சி இல்லையா? அப்ப இது எப்படி ஐஸ் குச்சி வைக்க முடியாதா? ஏன், அப்ப ஐஸ் குச்சி எங்க போறது அப்ப? ஓஹோ, அப்ப இதுதான் பூஜ்யம். இது பூஜ்யம். பூஜ்யம்னா என்ன? ஒன்றும் இல்லை. பூஜ்யம்னா என்ன? ஒன்றும் இல்லை. இப்ப இங்க எல்லாத்தையும் நம்ம ஐஸ் குச்சி வச்சோம். இதுக்கு ஏன் ஐஸ் குச்சி வைக்கல? ஒண்ணும் இல்லை. பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லை. பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லை. இங்க ஐஸ் குச்சி இருக்க வைக்கிறதுக்கு? ஐஸ் குச்சி இல்லை. அப்ப பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லை. பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லை. அப்ப ஐஸ் குச்சி வைக்கணுமா? வைக்க கூடாது. ஓகே, வெரி குட். இப்ப விக்ரம், நீங்க எந்தெந்த கப்புல ஐஸ் குச்சி வச்சீங்க? அதுக்கு முன்னாடி வாங்கி பாக்கலாம் சொல்லுங்க.